அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி கேஸ் சாரியா ஸ்டேட்டஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கேஸ் எங்கே நடந்துகிட்டு இருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இது எதுக்கான கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்லாக் வேகன்சிஸ் ஆல்ரெடி இருந்துச்சு, அதில் வந்து ஒரு போஸ்டிங் ஃபில் பண்ண சொல்ல கம்யூனிட்டி வைஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் ஒரு கேஸ் கொண்டு போயிருந்தாங்க. சரிங்களா, இந்த கேஸுடைய ஜட்ஜ்மெண்ட் நேற்று ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் எல்லாமே ஃபேவராக தான் வந்திருக்கு. ஓகேங்களா, மேக்ஸிமம் ஃபேவர் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் டிஆர்பிக்கு ஃபேவராக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம், டேரெக்டாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை அப்பாயின்மெண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி டிஆர்பிக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. சரி, இதில் வேறு என்ன பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். போஸ்டிங் போடுங்கன்னா அதை எப்போ போடுங்க அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்தலாம். நான் உங்களுக்கு ஜட்மெண்ட் காப்பியை ஷோ பண்ணுறேன். ஓகே, இதுதான் ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட். இது எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தான். ஓகேங்களா, அதோடைய டேட் 3/12/2020. ஓகே, இதில் யார் போட்டாங்க, என்ன அப்ளிகன்ட் யார், ரெஸ்பாண்டன்ட் யார் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் ஓப்பனிங்கில் இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துருங்க, நான் ஃபைனல் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த கேஸில் மேக்ஸிமம் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைனலாக இருக்கக்கூடிய 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சஃபர் ஆகிறாங்க. ஓகேங்களா, அதாவது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்லாக் வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறதுனால. ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கும் இப்போ செகண்ட் லிஸ்ட் அவங்க சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க இல்லையா. மேபி இது எல்லாருக்குமே காமனாக நல்ல ஒரு நியூஸ் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனலாக கவர்மெண்ட்டு இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. சரி, இங்கே தான் நமக்கு ஃபைனலான ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா, கவர்மெண்ட் ஜட்மெண்ட்டில் என்ன ஃபைனல் கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பாஸ் பண்ணி நியர்லி இந்த 1.5 இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை இன்னும் வெயிட் பண்ண வேண்டாம், ஸோ அவங்களுக்கான போஸ்டிங்ஸ் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இதை பாஸ் குட் பி பர்மிட் த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்புறம் ஈவன் த கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு போஸ்டிங் போட சொல்லிட்டாங்க. அதுக்குன்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிடையாது, ஒன்லி ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அதுலேயும் ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த 10 ஸ்ட்ரீட்ஸ் அட் த பாட்டம் ஆஃப் த லிஸ்ட் ஃபில் வுட் பி ஜட்மெண்ட் இஸ் டெலிவர்ட் பை ஹஸ். அவங்க ஜட்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் கடைசியாக ப்ரொஃபஷனல் செலெக்ஷனில் இருக்க 10 சீட்டை மட்டும் ஃபில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த 10 சீட்டு ஏன் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அந்த டிஃப்ரென்ஸ் வர்றதுனால யாருக்கு அந்த போஸ்டிங் கொடுக்குறது அப்படின்னு ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வர வரைக்கும் இந்த போஸ்டிங் ஃபில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த 10 போஸ்டிங்கை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஒன் அடிஷனல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஹஸ் பின் அக்கார்டிங்லி இஷ்யூடு வித் இன் 2 வீக்ஸ் ஃப்ரம் த டுடே அண்ட் வியூ தட் டைரக்ஷன். ஸோ அப்போ 2 வீக்ஸ் அப்படின்னால மேக்ஸிமம் டிசம்பர் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே எல்லாருமே கண்டிப்பாக போஸ்டிங்கில் இருப்பீங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி அந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல்சோ. மேக்ஸிமம் இந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது வந்து 2 வீக்ஸ்லாம் போகணும்னு நினைக்காதீங்க. வித்தின் 1 or 2 டேஸ்லேயே உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர்டர்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா, கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் அந்த பொங்கல் ஹாலிடேஸ்லாம் வித் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகேங்களா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல். அண்ட் இந்த சேனலை கம்ப்ளீட்டாக வீடியோஸ் பார்த்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகேங்களா, அடுத்து அதாவது அப்டேட்ஸ் வந்தாலும் கண்டினியூஸாக நீங்கள் இந்த சேனலை பார்க்கணும் அப்படின்னாக்கா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.